ஒரு அம்மா பாண்டாக்கு ரின்னும் டின்னும்னு ரெண்டு குட்டி பசங்க இருந்தாங்க. நம்ம குட்டி டின்னும் சேட்டை பண்ணாத நாளே கிடையாது. அன்னைக்கு ரின்னு பாண்டாவோட பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே ரின்னு. ரின்னு, இதுல உனக்கு ரொம்ப பிடிச்ச சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கு. நீ இப்பவே திறந்து பாக்குறியா? ஓகே. பேசுவோம். ஒரு நாள் காலையில, அட ரின்னு, என்னாச்சுமா, எதுக்கு அழுதுட்டே வரீங்க? மா, என் பல்லு உடைஞ்சிருச்சுமா. நாங்க வெளிய விளையாண்டுட்டு இருந்தோமா, இந்த டின்னு தான் என்ன தேவையில்லாம கீழே தள்ளி விட்டான். உடனே இந்த பல்லு உடைஞ்சு போச்சு. மா, நான் ஒண்ணுமே பண்ணலம்மா. அந்த பல்லு நேத்துல இருந்து ஆடிட்டு தான் இருந்தது. அதுவா விழுந்து உடைஞ்சிருச்சு. சும்மா தேவையில்லாம சீன் போடுறாமா இவா. அடடா, சரி டின்னு, நீ போய் விளையாடு. ஓகே, பை பை ஓட்டப்பல்லு. சா, ரின்னு கண்ணா, இதுக்கெல்லாம அழுவாங்க? சின்ன வயசுல எல்லாருக்குமே இப்படிதான் பல்லு கீழே விழுந்து முளைக்கும். நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல அதே இடத்துல புதுசா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பல்லு உனக்கு வரும். நிஜமாவே எனக்கு புது பல் வருமா? நான் இனிமேல ஓட்டப்பல் இல்லைல்ல. ஆமா கண்ணா, அப்புறம் இதுல இன்னொரு மேஜிக்கும் இருக்கு. என்னது மேஜிக்கா? நீ உன்னோட உடைஞ்சு போன பழைய பல்ல தலானி கடையில வச்சுட்டு ராத்திரி தூங்குனா, நீ காலையில எந்திரிச்சு பார்க்கும் போது அங்க பல்லுக்கு பதிலா ஒரு தங்க காசு இருக்கும். சொல்றேன், நீ ராத்திரி தூங்கினதுக்கு அப்புறம் உன்னோட பழைய பல்ல எடுத்துக்கிறதுக்கு அங்க ஒரு தேவதை வருவாங்க. தேவதையா? நான் அவங்களை பார்க்க முடியாதா? நீ நல்லா தூங்குறப்ப மட்டும்தான் அவங்க வருவாங்க. வந்து உன்னோட பழைய பல்ல எடுத்துட்டு அதுக்கு பதிலா ஒரு தங்க காசு வச்சுட்டு போவாங்க. சரிம்மா, நீங்க சொன்ன மாதிரி நான் செய்யறேன். அன்னைக்கு ராத்திரி ரின்னு பாண்டா அம்மா சொன்ன மாதிரியே செஞ்சது. ரின்னு நல்லா தூங்கினதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல அங்க தேவதையும் வந்தாங்க. அடுத்த நாள் காலையில ரின்னு பாண்டா எந்திரிச்ச உடனே மொத வேலையா தலானி கடையில என்ன இருக்குன்னு தேடி பார்த்தாங்க. அங்க தங்க காசு பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமான ரின்னு வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டையும் போய் சொன்னாங்க. நம்ம டின்னு தம்பி விடுவாரா என்ன? நினைச்சிட்டு டின்னு அதோட நல்லா இருக்கிற பல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்தது. ஓ, இந்த குட்டி பையன் என்னையும் ஏமாத்த பாக்குறானா? அடுத்த நாள் காலையில, ஐ, காலையில ஆயிடுச்சா? இப்போ நம்ம தலானி கடையில தங்க காசு இருக்கும்ல, என்னது இது? தலானி கடையில நிறைய ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கே.
ஒருவேளை நம்ம சின்ன பையன்றனால தேவதை நமக்கு நிறைய தங்க காசு வச்சுட்டாங்க போல. சூப்பர் சூப்பர். ஆனா தலான் எடுத்து பார்த்தா அங்க நிறைய பூச்சிகள் தான் இருந்தது. ஐயோ, என் மெத்தல பூச்சி இருக்கு அக்கா, காப்பாத்து! என்னாச்சுட்டு எதுக்கு காலையில கத்துற? அக்கா அங்க பாரு, ஒன் பூச்சி, டூ பூச்சி, நிறைய பூச்சி, காப்பாத்து! அக்கா பாண்டா உடனே அந்த இடத்துல இருக்கிற எல்லா பூச்சியும் துரத்தி விட்டு தம்பிய காப்பாத்திட்டாங்க. நான் அந்த தேவதைய பொய்யா ஏமாத்தினதுக்கு அவங்க எனக்கு நல்ல தண்டனை கொடுத்துட்டாங்க. அதை விட்டுட்டு நீ இன்னும் குட்டி பையன் தானே, உனக்கு நிஜமாவே பல்ல விழுறப்ப தேவதை மறுபடியும் வருவாங்க. அப்போ உனக்கு நிறைய கிஃப்ட் கொண்டு வருவாங்க. அன்னைக்குல இருந்து டின்னுக்குட்டி அவங்க அக்கா கூட எல்லாத்துலயும் போட்டி போட்டு சண்டை போடாம ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமா இருந்தாங்க.